Hello friends, welcome back to my channel Lifestyle Shots. In this video, we will spend day 2 Sirumalai spend on Sirumalai Travel. We night campfire night nearly 11:30 and we will be able to get a morning at 5:30. இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் ஸ்பாட் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு ரெசார்ட்டில் சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே மார்னிங் இங்கே வந்து நல்லா அந்த பியூட்டிஃபுல்லான சன்ரைஸை வந்து அந்த மிஸ்டோடு நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோவில் நாங்கள் ரெசார்ட்டில் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், அந்த ரெசார்ட்டோட டூர், அந்த ஃபுல் டே எப்படி எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். மார்னிங் ஒரு 6:30 ரூமுக்கே வந்து டீ காஃபிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:00 போல் இந்த ஃபுல் ப்ராப்பர்ட்டியை வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இந்த ரெசார்ட்டில் பார்த்திங்கன்னா 5 டைப் ஆஃப் வில்லா இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு அதுக்கு நேம் வச்சுருக்காங்க. எங்களோட சிறுமலை ட்ரிப் வந்து ஒரு அன்பிளான்ட் அண்ட் சடன் ட்ரிப் தான். ஸோ நாங்கள் சிறுமலையில் போய் எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஆன் தி வேல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். நாங்கள் இங்கே சிறுமலை வந்ததுக்கப்புறம் 2-3 ரெசார்ட்ஸ் விசிட் பண்ணோம், எதுவுமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அண்ட் அட் லாஸ்ட் இங்கே வரும்போது வந்து வி ஃபெல்ட் ஓகே, நம்ம இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணோம். இந்த ரெசார்ட்டோட நேம் பார்த்திங்கன்னா ஸ்வர்ண பூமி. நிஜமாலே பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பர்டிகுலராக இந்த ரூம் சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்தோட பால்கனி தான். ஒரு பெரிய ஸ்விங்கோட பியூட்டிஃபுல்லான வியூவோடு எங்களுக்கு இந்த பால்கனி இருந்தது, அதனால தான் இந்த ரூமை நாங்கள் சூஸ் பண்ணோம். என்ன தான் மார்னிங் சன் வந்திருந்தாலும் எங்களுக்கு அந்த சன்னோட ஹீட்டை வந்து எங்களால் ஃபீல் பண்ண முடியல. பிகாஸ் அதை விட மிஸ்ட் வந்து ரொம்ப டாமினன்ஸாக இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா வந்து சிறுமலையோட செல்லிங் பாயிண்ட்டே அதோட வெதர் தான். மார்னிங் நாங்கள் ஃப்ரெஷ்னப் பண்ணிட்டு ஒரு 8:30 பிரேக்ஃபாஸ்ட் போய்ட்டோம். முன்னாடியே சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட்டு அன்னைக்கான மெனு பார்த்திங்கன்னா ரவா கேசரி, தோசை, இட்லி, சேமியா கிச்சடி, வடை, சாம்பார், தக்காளி சட்னி அண்ட் தேங்காய் சட்னி, இதுதான் அவங்களோட மெனுவாக இருந்தது அன்னைக்கு. அண்ட் ஃபுட்டோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி போனோமோ அதே மாதிரி ஹோம் ஸ்டைல் குக்கிங்காக இருந்தது. குழந்தையை கூட்டிகிட்டு போனதுனால நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த ஃபுட்டை வந்து நம்பி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணவுடனே நாங்கள் லஞ்சுக்கான மெனுவுமே வந்து அங்கே கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆஃப்டர்நூன் எங்களை 1:00 போல் லஞ்சுக்கு வர சொல்லியிருந்தாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு 5 types ஆஃப் வில்லா இங்கே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து குறிஞ்சி வில்லா தான். இந்த விழா நாங்கள் சூஸ் பண்ணலை, நாங்கள் ஜஸ்ட் வந்து ஜஸ்ட் பார்க்கலான்ட்டு போயிருந்தோம். அந்த பார்க்குறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது உள்ளே வந்தோடனே ஒரு சின்ன லிவிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. இந்த லிவிங் ஸ்பேஸில் ஒரு காட் போட்டிருக்காங்க அண்ட் ஒரு டேபிள் சேர் அண்ட் இங்கே வந்து ஒரு டிவியும் இருக்குது. அண்ட் அதுலேருந்து உள்ளே போனோம்னா ஒரு நார்மல் சைஸ் பெட்ரூம், ஒரு குயின் சைஸ் பெட் அண்ட் ஒரு சைடு ஒரு சிங்கிள் பெட் ஒன்று இருக்குது அண்ட் அட்டாச்டு பாத்ரூம். இது ஒரு டீசெண்டான ஒரு பாத்ரூம் இருக்குது. இந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ரூமுக்கு மட்டுமே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் அட்டாச்சாக வருது. அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை க்ளீன் பண்ணி வாட்டர் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே போயிருந்த வெதர் கண்டிஷனுக்கு அப்போ எங்களுக்கு இந்த பூல் தேவைப்படலை. ஸோ அதனால் நாங்கள் இந்த வில்லா சூஸ் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வில்லாஸ் எல்லாமே வந்து ஒரே டைப் தான். முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 4 வில்லாவுமே வந்து ஒரு வில்லா மாதிரியே தான் இன்னொரு வில்லாவுமே இருக்கும். அதையும் பார்த்துடலாம் வாங்க. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த வில்லா. இந்த வில்லாவில் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கார்டன் ஏரியா இருக்குது. இந்த கார்டன் ஏரியாலே அந்த கார்னரில் வந்து கேம்ப் ஃபயர் செட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட் நாங்கள் இங்கே தான் கேம்ப் ஃபயர் செட் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த கார்டன் ஸ்பேஸ் தாண்டி உள்ளே போனீங்கன்னா வந்து ஒரு சின்ன லிவிங் ஏரியா இருக்குது.
அந்த லிவிங் ஏரியாவில் ஒரு காட் டேபிள் போட்டிருக்காங்க. அண்ட் அந்த வால் அந்த டோர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கும். இது வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த லிவிங் ஸ்பேஸை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் இருக்குது. அதில் வந்து ஒரு குயின் சைஸ் பெட், ஒரு சிங்கிள் பெட் அண்ட் ஒரு டேபிள் சேர், கெட்டில் ஆஸ் யூஷுவல், அந்த வாட்டர்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்டு இதில் ஒரு டிவி இருக்குது. நம்ம லக்கேஜ்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வார்ட்ரோப் இருக்குது. அண்டு இதில் வந்து ஒரு அட்டாச்டு பாத்ரூம். இந்த பாத்ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே ரூஃப் வந்து கிடையாது, அதாவது ஓப்பன் ஷவர் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அந்த க்ளவுட்ஸு பார்த்துட்டே இது வந்து குளிக்கிற மாதிரியான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து இந்த பாத்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனதர் திங் இஸ் தட் இதோட பால்கனி தான் ஒரு பெரிய ஸ்விங்கோல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரிக் வியூவில் இந்த பால்கனி இருக்குது. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு லொக்கேஷன். சீனரி வியூவை தாண்டி இங்கே இன்ஹவுஸ் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது. குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியாவும் பெரியவங்களுக்கான ப்ளே ஏரியாவுமே இருக்குது. இங்கே இந்த விழாவெல்லாம் தாண்டி அவங்களோட வாழம்புற தோப்பு இருக்குது. இந்த தோப்பை தாண்டி க்ராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா வந்து நம்மளோட ப்ளே ஏரியா வருது. இங்கே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஷட்டில் காக் கொடுத்தாங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து ட்ராம்பலின் இருக்குது, ஸ்விங் இருக்குது, சீஸா இருக்குது. குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதாக கிளைம் பண்ணி உள்ளே போயிட்டு வர மாதிரி சில என்டர்டெயின்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. இங்கே கொஞ்ச நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரெசார்ட்டுக்கு வெளியில் வேறு ஏதாவது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் ஏதாவது இருக்கா போய் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே சிறுமலையில் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி நிறைய பிளேசஸ்லாம் இல்லை. ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு பெரிய வாட்டர் ஃபால் இருக்குது. அண்ட் 2-3 சிவன் கோயில் இருக்குது, அவ்வளோதான். நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர வழியில் ஒரு நர்சரி இருந்தது. அங்கே கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் மறுபடியும் டைரெக்டாக லஞ்சுக்கு வந்து ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் வந்து நார்மல் சவுத் இண்டியன் மீல்ஸ் அண்ட் ஒரு பிரியாணி மட்டும் சொல்லியிருந்தோம். லஞ்சுமே பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டைல் குக்கிங்கில் ரொம்பவே நல்லா இருந்தது. லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 2:30-3:00 போல் ரெசார்ட்லேருந்து நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ்.